அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். இது மாடல் கொஷின்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம டிஆர்பியில் பிடி அண்ட் பிஆர்டிக்கு நடந்த தமிழ் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க நம்ம டிஆர்பியில். அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து டிஆர்பி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணீங்க. இந்த மாடல்லையும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஏன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான மாடல் எக்ஸாம்ஸ் வந்து பார்க்குறப்ப அதில் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ் சிம்பிளாக இருக்குது, இருந்தாலும் நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சியோட கொஞ்சம் இதாகவே கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷின்ஸும் நீங்கள் ஒரு மாடலுக்கு ஜஸ்ட்டு பார்த்துங்க. இல்லை, ஃபஸ்ட்டு கிடந்த என்ற சொல்லின் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்த ஆன்சர்ஸ்க்கு வச்சு சொல்கிறது, கிட ப்ளஸ் இந்த் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. சரிங்களா, லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கல, இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஸ் தேட்டரார் மாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தோற்றார் மாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது, சரியான விடையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை. சரிங்களா, இப்போ இந்த நாலு கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து மாடல் டெஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொஷின் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தோம். அந்த மூணு கொஷினுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். சரிங்களா, அதனால் நம்ம டிஆர்பியில் பாருங்கள், அந்த அதில் அந்த 100 கொஷினும் ரொம்ப ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஹையரார் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது. அதனால் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின்ஸ் பார்ப்போம். பொருத்துதை கொடுத்துருக்காங்க, இந்த பொருத்திக்கு வந்து சரியான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாரி, டி ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நேர் நேர் நிறை, இதுக்கு பார்த்தீங்கன்னா தேமாங்கனி, இது நம்ம 10th இதில் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறை நிறை நேர் கொடுத்துருக்காங்க, இதற்கு பார்த்தீங்கன்னா கருவிலங்காய். அதுக்கடுத்து நிறை நிறை சாரி நிறை நேர் நேர் பார்த்தீங்கன்னா புளிமாங்காய். நேர் நிறை நிறை இது பார்த்தீங்க அப்படின்னா கூவிலங்கனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்கதல், வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ், அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது. சரிங்களா, பொசுக்கிறது வெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர், பி ஆப்ஷன் அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. பொசுக்குது வெயில் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். அதுக்கடுத்து 8th கொஸ்டின்ஸ் பாருங்கள், மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடையவன் வா இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதப்படி புணர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 9th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து உணர்வு பொங்கி கவிதை படிக்கும் நேரங்களில் தடியாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பாரதியார். சரிங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ரிப்பேர் பண்ணிங்க. மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது எல்லாமே டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸு, அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸும் பார்த்துங்க. இதற்கான கொஷின் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்லேயும் இருக்கும், நீங்கள் அதுலேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஆன்சர்ஸ்க்கையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.